ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நாம் இந்த பதிவில் சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் நாட்களில் காத்திருக்கும் சாதகமான பலன் என்ன, பாதகமான பலன் என்ன, இப்போ உங்களுக்கு சனி வக்கரப்பெயர்ச்சி அடைந்திருக்கிறதன் மூலம் உங்களது வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரிஷபம் ராசியில் இருக்க இவங்க வந்துட்டு இயற்கையாகவே தலைமை பண்பு கொண்டவங்களாக இருப்பாங்க. அதனாலேயே இவங்க சுதந்திரமாக இருக்கணுங்கிற மனப்போக்கு இருக்குங்க. இவங்களை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது ரொம்பவும் முடியாத விஷயமா இருக்கும். மேலும் ரிஷப ராசியில் இருக்கவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, இவங்க ரொம்பவும் மென்மையானவங்க, எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்க்கமாக முடிவெடுத்து செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த சூழலுக்கு ஏற்ப திட்டமிட்டு எந்த ஒரு செயலையுமே செய்வாங்க. இவங்க வந்துட்டு ஒரு விஷயத்தில் ஆலோசனை கொடுத்தாங்களா ஒரு கூட்டத்தில் கூட, அந்த கூட்டத்தில் இருக்கவங்களோட அனைவர் பார்வையுமே இவங்கள் மீது இருக்கும் அளவுக்கு அழுத்தமாக அந்த ஒரு சிறந்த முடிவை எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களோட நடைமுறை அறிவு வந்துட்டு அவங்களுக்கு நிதிகளை திறம்பட கையாளவும் அவங்களோட குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக ரொம்பவும் கஷ்டப்பட்டு கூட பாதுகாக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மேலும் ரிஷப ராசிக்காரங்களை ஏன் அமைதியை விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்தா, ரிஷபத்தை போல வேறு எந்த ராசியக்காரங்களுமே அவங்களோட தனிமையை சுதந்திரமாக அனுபவிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நிலையான மன உறுதியும் பாறை போல கடினமான உணர்ச்சிகளும் இருக்குங்க. ஆனால் இவங்க வந்துட்டு மிக அரிதாக அடுத்தவங்களை விருப்பத்திற்கு அதிகாரத்திற்கும் கட்டுப்படுவாங்க. அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்திற்கும் தேவையான எல்லாத்தையுமே எப்படி பெறணும், அவங்களை எப்படி நம்ம இன்பமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி அந்த வேலையை செய்ய தயங்க மாட்டாங்க. கடினமாக உழைச்சி கூட நம்ம குடும்பத்தை முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி ரிஷபம் ராசி. ஆனால் வந்துட்டு இவங்கக்கிட்ட கர்வம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காதுங்க. ஆனால் கர்வம் இல்லைனாலும் சரிங்க, இந்த ரிஷபராசிக்காரங்க மற்றவங்கக்கிட்ட உதவின்னு சொல்லி போய் நிற்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்துட்டு நம்மளே நம்மளோட வேலைகளை செஞ்சுக்கணுங்கிறதுல ரொம்பவும் குறிக்கோளாக இருப்பாங்க. வேலையாக இருந்தாலும் சரி, பண தேவையாக இருந்தாலும் சரி, மற்றவங்கக்கிட்ட போய் உதவின்னு கேட்குறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இவங்களோட சுதந்திர உணர்வு அவங்கள அது கட்டு கொண்டு வந்துருங்க. மேலும் இவங்க வந்துட்டு எந்த ஒரு முடிவுமே தீர்க்கமாக எடுக்கிறதுல வல்லமை மிகுந்தவங்களாக இருப்பாங்க. அவங்களோட உறவுகள் மீது ரொம்பவும் விசுவாசமாக இருக்கணுங்கிற நம்பிக்கையும் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இவங்க மீது நம்ம நம்பிக்கை வச்சுட்டு ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒருத்தங்க பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க, அந்த மாதிரி நடந்துக்குவாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இவங்களோட பிள்ளைகளுக்குமே சின்ன வயசுலேருந்தே எப்படி சுதந்திரமாக எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல கற்றுக் கொடுக்கறதுலையுமே ரொம்பவும் வல்லமை மிகுந்தவளாக இருப்பாங்க. மேலும் இவங்களோட வாழ்க்கையில் எப்படி வரும் பிரச்சனைகளை சமாளிக்கணும் அப்படிங்கிறதையுமே, எப்படி தீர்க்கமாக முடிவெடுத்து சிறந்த முறையில் செயலாற்றணும் அப்படிங்கிறதுமே சொல்லித்தருவாங்க. இவங்க எப்படி இருக்காங்களோ அது போலவே அவங்களது பிள்ளைகளையும் வளர்த்துவாங்க. எல்லாத்தையும் விட அவங்க வந்துட்டு அவங்களோட பிள்ளைகளையும் குடும்பத்தையும் எல்லை இல்லாமல் நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களோட நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவதற்கான எந்த ஒரு எல்லைக்குமே செல்வதற்கு தயாராக இருப்பாங்க. பிள்ளைகளின் நலம் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இந்த ரிஷபராசிக்காரங்க நடத்துவாங்க. இப்படிப்பட்ட இவங்களுக்கு இப்போ சனி வக்கர பயிற்சி அடைஞ்சிருக்கிறதன் மூலம் என்ன மாதிரியான சாதகமான பலன் கிடைக்க போகுது, இல்லை பாதகமான என்ன செயல் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி ரிஷபம் ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் விலக்கு பெறணும் அப்படின்னு நினச்சா கட்டாயம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் தாங்க. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் தொடர்ந்து முருகன் வழிபாட்டை செஞ்சு வந்தீங்களா, உங்களது தொழில் குடும்பத்தில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுமே தீர முருகப்பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் முருகன் கோவிலில் நீங்கள் உட்காந்து கந்தசஷ்டி கவசம் படித்தீங்கன்னா உங்களது வாழ்க்கை வளமானதாக மாற்ற முடியும். மேலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லேயுமே முருகப்பெருமானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க. நாங்களும் உங்களுக்காக முருகனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். உங்களது வாழ்க்கை வளமானதாக அமைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நடந்திருக்கும் சனி வக்கர பயிற்சியின் மூலம் உங்களது வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ வந்து சனி வக்கர பயிற்சி நடந்திருக்கு இல்லையா, சனி பகவான் அடிக்கடி இடம் மாறக்கூடியவர் இல்லைங்க. ஒவ்வொரு ராசிலையுமே ரொம்ப நாள் இருப்பார், அதாவது 2.5 வருஷம் இருப்பார். இந்த குணம் கொண்ட சனி பகவான் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, சனி வக்கர பயிற்சி அப்படின்றது நடக்குதுங்க. இது என்னென்னா ஒரு ராசிக்கு உள்ளேயோயோ இல்லை நட்சத்திரத்துக்கிட்டேயோ பின்னோக்கி செல்கிற விஷயம்தாங்க. ஒரு ராசியில் இருக்கிறார் அப்படின்னா அந்த ராசிக்கு மட்டும் இல்லாமல் 12 ராசிக்குமே நல்ல பலன் கெடுப்பலன் அப்படின்றத தரக்கூடியவர் இருப்பாரு. இப்போ என்ன பண்றாருன்னா அப்பப்போ முன்னும் பின்னும் நகர்ந்து அதற்கேற்றார் போல பலன்களை மாற்றி மாற்றி தரக்கூடிய சனி பகவான் சில சமயத்தில் பின்னோக்கி வந்து அதற்கேற்ற பலன்களை தருவாருங்க. அதுதான் சனி வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து இவர் கும்பர் ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்காரு. இதன் மூலம் 139 நாளைக்கு சனி பகவான் வக்கர பயிற்சி அடைவதன் மூலம் ரிஷபம் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் ரொம்பவும் கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க, என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வெறுத்தும் ரொம்பவும் ஒரு எப்படி முன்னேறி போகக்கூடிய எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும் முன்னேறி போக முடியல, மற்றவங்களுக்கு நம்ம சொல்கிற அறிவுரையால் அவங்க முன்னேறி போகிறாங்க ஆனால் நம்மளோட வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு போக முடியலன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு எல்லாருமே இப்போ வந்திருக்கும் சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கும் பயிற்சி அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா வந்துட்டு உங்களது தொழில் திறம்பட செயல்படுவதன் மூலம் சிறப்பாக இருக்கும், உங்களோட வியாபாரமே சிறந்து காணப்படுங்க. அடுத்த ஒரு வருடம் உங்களுக்கு பண கஷ்டம் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். பொருளாதார ரீதியாக நீங்கள் இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே தீரும். மேலும் எப்படா இந்த கடனை அடைக்க போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாமே இப்போ உங்கள் தொழில் சிறந்து விளங்குவதன் மூலம் உங்களது கடனை அடைக்க ஒரு சிறந்த வாய்ப்பு அமையும். இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. உங்களுக்கு அனைத்து வகையிலுமே சனி பகவானோட பலன் நல்லதாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சனி வக்கர பயிற்சியின் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 139 நாளுக்குள்ளே கட்டாயம் ஒரு முறை திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை சென்று தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. உங்களது பெயர் மற்றும் குடும்பத்தில் உள்ள அனைவர் பேர்லேயுமே அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. கட்டாயம் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நல்லதாக அமையும். சனி தொடர்ந்தால் விடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் உங்களுக்கு வாகன ஓட்டத்தில் சனி பகவான் இருக்கார் அப்படிங்கிறனால நீங்கள் வண்டி வாகனம் கவனமாக ஓட்டணுங்க. தப்பி தவறி கூட வேகமாக போகக்கூடாது, ஏன்னா விபத்து ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் பாதிப்பு வர மாதிரி தான் இருக்குது, ஏன்னா வயிறு சம்மந்தப்பட்டமான பிரச்சனை வருங்கிறதுனால. மேலும் வந்துட்டு இந்த மாதிரியான ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தால் நீங்கள் உடனே மருத்துவரை அணுகுவது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். மற்றபடி பார்த்தா தொழில், குடும்பம், வியாபாரம் இது எல்லாமே சிறந்து காணப்படுது. உங்களது உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துகிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. சனி மூலம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் வந்து கட்டாயம் கிடைக்குங்க. இது வரைக்கும் சரியான வரன் அமையலன்னு சொல்லி வருத்தப்பட்டிருந்தவங்க எல்லாமே இந்த பயிற்சியில் நீங்கள் வரன் பார்த்தீங்களா கட்டாயம் நல்ல வரன் கிடைக்கும். பல நாட்களாக நடக்காமல் இருந்த திருமணம் கூட விரைவில் கைகூடி வரும் வாய்ப்புகள் அமையும். இந்த வாய்ப்பு எல்லாமே நீங்கள் இந்த பயிற்சியில் கட்டாயம் யூஸ் பண்ணிக்கோங்க, தவற விட்டுறாதீங்க. நல்ல வரன் கிடைக்குங்க. குழந்தை இல்லாத தம்பதியினரை கூட இந்த பயிற்சியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அரசியலில் இருக்கவங்களுக்கு வேணால் கொஞ்சம் கவனமாக இருக்கிற மாதிரியாக இருக்குங்க, ஏன்னா உங்களது பதவியில் மற்றவங்க பேச்ச கேட்டு ஏதாவது செஞ்சிங்கன்னா உங்களது பதவியை கூட பறிப்போகும். நீங்கள் வந்துட்டு மேலிடத்தில் இருக்கவங்களை அனுசரித்து போங்க. உங்களது மனதில் என்ன தோன்றதோ அதை வந்துட்டு அவங்ககிட்ட மனம் விட்டு பேசுங்க. உங்களுக்கு நடுவில் யாரையும் தூது வைக்காதீங்க, அதுதான் தப்பு. நீங்களாக நேராக சென்று பேசுனீங்களா வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துடலாம். உங்களோட வேலையை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கவனமாக செய்யணுங்க, எந்த விஷயமா இருந்தாலுமே கவனமாக செய்யுங்க. இல்லைன்னா வேலை போகும் ஆபத்துமே ஏற்படும். மற்றவங்களோட வேலையை நீங்கள் வாங்கி செய்யும் போதும் சரி, உங்களோட வேலையை மற்றவங்க கிட்ட கொடுத்து செய்ய சொல்லும் போதும் சரி மிகுந்த கவனமாக இருக்கணும். ஏன்னா சின்ன தவறு ஏற்பட்டால் கூட அந்த விஷயத்தில் அதோட விளைவு அப்படிங்கிறது ரொம்பவும் பெருசாக இருக்கும், பாதிப்புமே பெருசாக இருக்கும், வேலையே போகிற ஆபத்து கூட வரலாங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. சொத்து விஷயங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஏமாற்றம் அடைய வாய்ப்பு இருக்கிறதுனால சொத்து விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் கையாளவே கையாளாதீங்க. சனி வக்கர பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சொத்து விஷயங்களை தலையிட்டு இப்போ உங்களுக்கு வியாபாரம் தொழில் சிறப்பாக இருக்கிறதுனால அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. இது வரைக்கும் பட்ட கடனை எப்படி அடைக்கலாம்னு நீங்கள் பாடாப்பட்டிருப்பீங்க, இப்போ வியாபாரத்தை பெருக்கி அதில் வரும் லாபத்தின் மூலம் கடனை அடைக்க நீங்கள் முயற்சி செஞ்சால் கட்டாயம் நல்லது நடக்கும். சொத்து விஷயங்களை இப்போ நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம். ஏன்னா இவ்வளவு நாள் தள்ளி போன சொத்து விஷயம் இன்னும் ஒரு 4 மாதம் தள்ளி போகிறதுனால ஒரு பெரிய மாற்றமும் வராது. ஆனால் இப்போ தொழில்கள் நல்லா இருக்கிறதுனால உங்களது முழு கவனத்தையும் தொழில் மீது காட்டுங்க. உங்களது குடும்பத்தில் உள்ள அனைவரையும் மகிழ்ச்சியாக வச்சுக்க நீங்கள் முயற்சி செஞ்சால் கட்டாயம் நல்லது நடக்கும். மேலும் வந்து பிள்ளைகிட்ட கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க, அவங்க சொல்கிறது காது கொடுத்து கேளுங்க. அப்போ தான் உங்களது பிள்ளைகள் உங்களது பேச்சை கேட்பாங்க, அவங்கள் மூலியம் நல்ல பலன் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட அனுசரணையாக இருங்க. கூட வேலை செய்கிறவங்கக்கிட்டையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அனுசரணையாக இருக்கணும். அவங்களது வேலைகளை வாங்கி செய்யாதீங்க, அதுதான் ஃபஸ்ட்டு சிறந்தது. உங்களது வேலைகளையுமே அவங்ககிட்ட கொடுக்காதீங்க. மற்றவங்களை நம்பி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசிங்க. அப்படி செஞ்சு கொடுத்தா கூட அந்த வேலையில் ஏதாவது தவறு இருக்கா இல்லையான்றதை சரிபார்த்து செய்யுங்க. மேலும் சனி பகவானோட பார்வை உங்களுக்கு நல்லதாக அமையணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் தினமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு சாதத்தை எடுத்து காக்கைக்கு உணவாக வைங்க. உங்களது வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் கண் கூட காண முடியும். சனி பகவானின் வாகனம் காகங்கிறதுனாலேயே தினந்தோறும் இதை வச்சுட்டு வந்தீங்களா அதனோட பலன்கள் உங்களுக்கு பெரிதாக அமையும். மேலும் வந்துட்டு சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபடுறதை மட்டும் மறந்துடாதீங்க. சனியோட பார்வை உங்களுக்கு நல்லதாக அமையும்.
அமைய நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும் என்பதையும் தெரிஞ்சுக்கிறோம். மேலும் நம்மளோட சேனலில் சனி வக்கர பயிற்சி, குரு பயிற்சி போன்ற அனைத்து பதிவுமே ரிஷபம் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பதிவிட்டிருக்கோம். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களது வாழ்க்கை வளமானது அமைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.